இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். பிப்ரவரி 4 வியாழக்கிழமை முதல் பிப்ரவரி 10 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், வகர்நமையில் புதன், குரு, சுக்கிரன், சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 10ஆம் தேதி அன்று புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாக்கில் வன்மை காணப்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடைபெறும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்பெறுவீர்கள். அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கப்பெறுவீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்வி சம்பந்தமாக மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது நிச்சயமான முறையில் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 9ஆம் இடம் மிக மிக பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நல் வாய்ப்புகளையும் அள்ளித்தர காத்திருக்கிறது. சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் மிகச்சிறிய மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை கொஞ்சம் கடுமையான ப்ரெஷர் இருந்தாலும் கூட அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் திறமை உங்களுக்கு வந்து சேரும். அறிவு திறன் புத்தி கூர்மை ஆகியவை உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கடினமான சூழ்நிலைகளை கூட சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வரும். பெண்களை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் சிரத்தை என்பது அவசியம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகலும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரக கூட்டணி. 8ஆம் இடத்தில் இவ்வளோ பெரிய கிரக கூட்டணி இருக்கே, அதுவும் 6ஆம் இடத்தில் கேது பகவான் மறைஞ்சிட்டார், 12ஆம் இடத்தில் ராகுபவான் மறைஞ்சிட்டார். இந்த மாதிரி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிரகங்கள் மறைந்திருந்தாலும் அவர்களுடைய பாதசார சஞ்சாரத்தின் மூலமும் பார்வை பலத்தின் மூலமும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
எட்டாம் இடத்துல கிரகங்கள் மறைந்திருந்தாலும் அவர்களுடைய பார்வை இரண்டாம் இடத்தின் மீது விழுறதுனால நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடைபெறும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம், எச்சரிக்கை அவசியம். ஒரு புதிய முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு செய்யும்போது தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகம் கடுமையான ப்ரெஷர் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்போ அந்த மாதிரியான காலகட்டத்திலெல்லாம் திட்டமிட்டும் முன் யோசனையுடனும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவது செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த விஷயத்தை முதல்ல செய்யணும், எந்த காரியத்தை நம்ம முதல்ல முடிக்கணும், இந்த மாதிரியான முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்த விஷயத்திலும் அதிக கவனம் சிரத்தை என்பது உங்களுக்கு அவசியமாகிறது. பெண்களை பொறுத்தவரை திருமாங்கல்ய பாக்கியம் நிறைய பேருக்கு நல்லபடியாக அமையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். தினசரி முருக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசியை 6 கிரகங்கள் சேர்த்து பார்க்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வலிமையான காலகட்டம், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. முக்கிய முடிவுகள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சாலச் சிறந்தது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக மனதில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடைபெறும். வீடு மனை பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் அலங்காரம் செய்கிறார். மிகப்பெரிய மாற்றங்கள் தொழிலில் வரப்போகிறது. ஏற்கனவே இருந்த தொழிலோடு சேர்த்து புதிய தொழில் ஒன்றினை ஆரம்பிக்க முடியும், உபதொழில் ஆரம்பிக்க முடியும். இதுவரை தொழிலிருந்து வந்த சுணக்கு நிலை நிச்சயமான முறையில் மாறப்போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும், தோஷங்கள் அனைத்தும் விலகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் திறம்பட நீங்கள் சமாளிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியுக திறமை அதிகரிக்கும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 6 இடத்துல 5 கிரக கூட்டணி, ராசிநாதன் சூரியனும் இருக்கார். இப்போ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்துடன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இன்னும் ஒரு 10 நாளில் மாறுறார். அப்படி மாறினாலும் கூட அவர் நேரடியாக ராசியை பார்ப்பார், ராசிநாதன் சூரியன். அப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வர்றதற்காக காத்துட்டுருக்கு. மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அதற்கான ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். ஒரு கடன் சம்பந்தமான முயற்சி ஈடுபடும் போதெல்லாம் இந்த கடன்கள் நமக்கு அவசியம் தானா, இப்போதைக்கு நம்ம அந்த கடன் தேவை, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விவாதங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது. வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் அதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் அதிக வேகம் வேண்டாம், கொஞ்சம் நிதானம் பொறுமை. ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை 3 மனிதர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதருடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம், அனைத்தும்
கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. பொதுவாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் 13 வரைக்கும் குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் நமக்கு சனி பகவானும் இருக்கார். இப்போ அந்த ஆறாம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்கும்போது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த காலத்தில் பொருளாதார மேம்பாடு உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிக கவனம் அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நல்லபடியாக நடைபெறும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புத பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம். சின்ன சின்ன தடங்கல்கள் அனைத்தும் சரியாகும். பெரிய காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை இட்டுச் செல்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கடிந்திருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். கடினமான குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மன கிளேசங்கள் வரலாம். முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். இப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துட்டால் உங்களுக்கு நல்லது. சக ஊழியர்களுடன் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனம் அவசியம். பெண்களை பொறுத்தவரை குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தினசரி ஐயப்பன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 4ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய ஒரு சஞ்சாரம். அப்போ கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் சரி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி, 10ஆம் இடத்தை பார்த்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும்போது வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்திற்கு கட்டமைப்பதற்கான ஒரு நல்ல அடித்தளம் விடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வந்து சேரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு ஒரு வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு நிலம் வாங்குவதற்கோ ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், மங்கள காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக உங்களுக்கு நடைபெறும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. தொழில் உத்தியோகத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. புதுசாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள். அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஒரு கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாத்தையும் அழகாக உங்களால் சமாளிக்க முடியும். கண்டிப்பாக பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சாதனை புரிவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். எப்போதுமே இந்த கேது பகவானுடைய ஒரு வருகை ஒரு ராசிக்கு வரும்போது கொஞ்சம் அவங்களுடைய அந்த பொதுவாக அவங்களுடைய கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னா, சிக்கனத்தை நோக்கி பயணம் பண்ணும். அந்த சிக்கனத்தை நோக்கி பயணம் பண்ணுறதோடு மட்டுமில்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கலாம். பொதுவாக கேது ஒரு ராசியில் நமக்கு ட்ராவல் பண்ணும்போது, இப்போ நமக்கு இந்த செப்டம்பர் 1 மாறினார் வாக்கிய பஞ்சாங்கம். அதுலேருந்தே பார்த்தோம்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு மாறினார், அப்புறம் நமக்கு சனி மாறினார். எல்லாம் ஆனாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படலாம், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் பொதுவாகவே நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம்தான், ஸ்திர ராசிகளில் பிறந்திருக்கீங்களா, ஸ்திர லக்னங்களில் பிறந்திருக்கீங்களா, ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கோமம் இந்த 4 ராசிகள்லேயோ அல்லது இந்த 4 லக்னங்கள்லேயோ பிறக்கும்போது உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் எடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் நம்ம எடுக்காமல் கலந்தாலோசனை பண்ணி முடிவு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கலான சில விஷயங்கள் வரலாம், தொழிலில் வந்து சமாளிக்க முடியாத சில சிக்கல்கள் வரலாம். ஆனாலும் உங்களுடைய ஒரு நட்பு வட்டாரம் உங்களுடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக நல்லபடியாக சமாளிப்பீங்க. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுத்த வேலையை தயவுசெய்து கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுங்க. நேரத்தை சரியானபடி நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் வந்து சேரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ஒரு திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 5 கிரக கூட்டணி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு கிரகம் இல்லாட்டால் இன்னொரு கிரகம் நமக்கு கண்டிப்பாக உதவி புரியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடைபெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவானை பார்த்துறதுனால நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை வாக்கு வன்மை ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை எந்த விஷயத்தையும் மிகவும் கவனமாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல அபிவிருத்தி காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 239 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டணி. இப்போ 5 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கும்போது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு இது நடக்கிறது. இப்போ உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சுபவிரய செலவுகள் ஏற்படும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும்.
புதிய எண்ணங்கள் தோன்றும், எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும், குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள், வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் அதில் நமக்கு நிறைய எண்ணங்கள் ஏற்படும். இந்த பொதுவாகவே மகர ராசிக்கு இந்த தை மாதம் வந்துட்டானாலே எப்படியும் இந்த இரண்டு கிரகங்கள் மூன்று கிரக கூட்டின வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வரத்தான் போகிறது. அதில் இப்போ நமக்கு பார்த்தோம்னா குருவும் சனியும் வந்திருக்காங்க. அப்போ நவம்பர் 13 வரைக்கும் நமக்கு குரு பகவானுடைய ட்ராவல் மகர ராசியில் இருக்குது. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு யோகமான பீரியடு பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ம சனி நடக்கிறதுனால பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகள் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். அதனால் மற்றவர்களுடன் ஒரு உங்களால் அந்த நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்ய முடியாமல் மற்றவர்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் கொஞ்சம் இந்த தேவையில்லாத படபடப்பு டென்ஷன் வர்றதுனால குடும்பத்தாரிடமும் நெருங்கிய நண்பர்களிடமும் கூட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வரலாம். அதாவது இப்போ எப்படி இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னா எந்த விஷயமும் அனுகூலமாக இருக்குது, ஆனால் அதை யோசித்து செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ஏன்னா சுக்கிரனுடைய ஒரு வலிமை மிகப்பெரிய அனுகூலமாக இருக்குது மகர ராசிக்கு. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல ஒரு ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 256, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 12 இடத்துல 5 கிரக கூட்டணி. இப்போ எந்த விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் அவசியம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கையாளணும். பொருளாதாரம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் அவசியம். பொதுவாக கும்பராசி எடுத்துனோம்னா எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க, ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தையினால் அந்த டோட்டலாக அந்த செஞ்சது எல்லாமே நமக்கு சரியில்லாதமாக போயிடும். அதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக நடந்துக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்தில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேறு ஒன்று நடக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நாம் செஞ்சுக்கணும். எதிலும் ஒரு முன் யோசனை, முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் 3 மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2569, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மிகப்பெரிய அனுகூலம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கு வன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரும். தைரியம் தன்னம்பிக்கையுடன் இந்த அணிகள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். பொதுவாக எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள், புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடை. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டமும் கணிந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை மிகவும் லாபம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு காணப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். தினசரி
காளியம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மீண்டும் அடுத்த வார ராசி பலன்களில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.